வணக்கம் நண்பர்களே. அரசுக்கு துணையாக இருக்கிற அரசு ஊழியர்களும் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே நியமிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படுகிறது. அந்த பொறுப்புகளை அவர்கள் சரியாக கையாள வேண்டும். பொறுப்பற்ற நிலையில் அவர்கள் கையாளுகிற பொழுது தவறுகள் ஏற்படுகிறது. அந்த தவறுகள் ஏற்படுகிற பொழுது அந்த பொறுப்புள்ளவர்கள் உடனடியாக அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட வேண்டும். அதற்கான தண்டனையும் கொடுக்கப்பட வேண்டும். உள்துறை அமைச்சகத்தினுடைய அறிக்கையின்படி 1/4/2017 முதல் 28/2/2018 வரை 1530 சிறை காவலிலும் 144 பேர் போலீஸ் காவலிலும் மரணமடைந்திருக்கிறார்கள். தினமும் போலீஸ் காவலில் சராசரியாக 5 பேர் மரணமடைகிறார்கள். இந்தியாவில் 33 காவலர்கள் கைது செய்யப்பட்டு 27 பேர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் இதுவரை யாரு பெயரிலும் யாருக்கும் தண்டனை அளிக்கவில்லை. அதனால்தான் இந்த தவறுகள் நீண்டு கொண்டே போகிறது. இதன் விளைவுதான் சாத்தங்குளத்திலே திரு ஜபராஜ் அவர்களும் திரு பென்னிஸ் அவர்களும் உயிரிழந்த சம்பவம். காவல்துறை யாரை உடனடியாக கைது செய்யலாம்? ஐபிசி 622 படி எல்லா நேரங்களிலும் யாரையும் எல்லா நேரத்திலும் கைது செய்ய முடியாது. குற்றச்சாட்டப்பட்டவர் மேல் குற்ற வழக்கின் தன்மை 7 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை இருந்தால்தான் கைது செய்யலாம். உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு 2013 அஜய்குமார் வெர்சஸ் பீகார் ஸ்டேட் உடைய அறிவுறுத்தலின்படி முதலில் சம்மன் அனுப்பி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர் வரவில்லை என்றால்தான் கைது செய்ய முடியும். இதுதான் நம் நாட்டினுடைய சட்டம். அதுவும் இப்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் என்பது யாரையும் தேவையில்லாமல் கைது செய்து சிறைச்சாலைக்கு அனுப்ப வேண்டாம், இந்த கொரோனா காலத்தில் அனுப்ப வேண்டாம் என்பது ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. சாத்தங்குளத்தில் அந்த 20 மேல் போடப்பட்ட வழக்கு எண் 312/2020 படி 5 பிரிவுகளிலே வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. ஐபிசி 188, ஐபிசி 269, 294, 353, 506 இதனுடைய இது எதிர்த்து பேசியது, கடையை திறந்து வைத்திருந்தது, பணி செய்ய விடாமல் தடுத்தது, ஆபாசமாக திட்டியது என்றுதான் வழக்கு. இந்த வழக்கினுடைய தண்டனை 3 மாதங்களில் இருந்து 6 மாதத்துக்குள்ளதான் அவர்களுக்கு தண்டனையே கிடைக்கும். ஏன் கைது செய்தார்கள்? இருவரையும் கைது செய்தது தவறு. கைது செய்து விட்டார்கள். காவல் நிலையத்தில் அவர்கள் சொந்த ஜாமீன் இல்லை, அவர்களை ஜாமீனில் விட்டிருக்க வேண்டும், விடவில்லை. மருத்துவமனையில் அவர்கள் மேல் உள்ள காயத்தை பார்த்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்க வேண்டும் என்று மருத்துவர் சொல்லியிருக்க வேண்டும், சொல்லவில்லை. சாத்தங்குளத்தினுடைய மாஜிஸ்ட்ரேட் நீதிபதி அவர்கள் ரிமாண்ட் செய்ய அனுமதிக்க முடியாது, எதையும் மெக்கானிக்கலா செய்ய முடியாது என்று சொல்லியிருக்க வேண்டும், அல்லது அவருடைய பொறுப்பில் ஜாமீனில் ஜாமீன் கொடுத்திருக்க வேண்டும், கொடுக்கவில்லை. கோவில்பட்டி ஜெயில் மருத்துவர் இவருடைய காயங்களை பார்த்து, இவருடைய உடல்நிலையை பார்த்து மருத்துவமனையில் இவர்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும், சொல்லவில்லை. ஜெயில் கோவில்பட்டி ஜெயில் வாரன் காயங்களுடன் வந்தவரை, அதுவும் தூத்துக்குடி பாளையங்கோட்டை ஜெயிலை தாண்டி 110 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஏன் இங்கே கொண்டு வந்தார்கள் என்று கொஞ்சம் யோசனை செய்து இவர்களுடைய காயங்களை பார்த்து இவர் உடல்நிலையை பார்த்து இவர் ஜெயிலில் அனுமதி வழங்கியிருக்கக்கூடாது, அனுமதி வழங்கிவிட்டார்கள். இவர்கள் எல்லாமே இவர்களுக்கு அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டார்கள். இவர்கள் மக்கள் பணிக்கு வேண்டுமா, அரசுக்கு இவர்கள் அரசு ஊழியராக செயல்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டிய காலம் இது. காவல்துறை யாரை அடிக்கலாம், யாரையும் அடித்து துன்புறுத்தக் கூடாது என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சட்டம். ஏன் கம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆடு மேய்ப்பவன் கூட கம்பு வைத்திருக்கிறான். ஆடு மந்தையை வழிகாட்டுவதற்காக, ஆடை அடித்து கொள்வதற்காக அல்ல. ஆனால் இன்று காவலர்கள்
சாலையில் போவோரே வருவோர் எல்லாம் தன்னை வைத்திருக்கிற அந்த பெரிய கம்பால் அடித்து துன்புறுத்துகிற காட்சிகளை நாம் தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சட்டத்தை மீறிய செயல்கள். காவல்துறை யாரதான் எப்பதான் கைது பண்ணலாம்? 1994 சுரேந்திரகுமார் வெர்சஸ் உத்தரப்பிரதேஷ் வழக்கின் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கில் கொலை, திருட்டு, கற்பழிப்பு போன்ற குற்றங்களில் உள்ளவர்களை உடனடியாக கைது செய்யலாம். கொலை, திருட்டு, கற்பழிப்பு போன்ற குற்றங்களில் உள்ளவர்களை உடனடியாக கைது செய்யலாம். அதுதான் இன்று சாத்தான்குளத்தில் இன்று சட்டப்படி நடந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்படி சிபிசிஐடி, ஐஜி, எஸ்பி, டிஎஸ்பியினுடைய அருமையான சரியான வழியில் பொறுப்போடு நடந்து கொண்டு ஒரு காவல் ஆய்வாளர், தப்பித்து ஓடிய ஒரு காவல் ஆய்வாளர், இரண்டு உதவி காவல் ஆய்வாளர்கள், இரண்டு காவலர்களை கைது செய்து கொலை வழக்கில் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணமாக இருந்த சட்டம் ஏழைகளுக்கும் பொதுவானது, ஏழைகளுக்கும் பயன்படும், அவ்வப்பொழுதாவது பயன்படும் என்ற ஒரு நம்பிக்கையை வீசிய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பி என் பிரகாஷ் அவர்களுக்கும் பி புகழேந்தி அவர்களுக்கும், கோவில்பட்டி நம்பர் ஒன் மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி பாரதிராஜா அவர்களுக்கும், சாத்தங்குளம் காவல் நிலைய முதன்மை காவலர் ரேவதி அவர்களுக்கும் மக்கள் தங்கள் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இதுபோல் சட்டம் எப்பொழுதும் செயல்படுமா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வருகிறது. இதுபோல் செயல்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். தவறு செய்த தன் மகனுக்கு தண்டனை கொடுத்த மனுநீதி சோழன் வாழ்ந்த பூமி, தன்னுடைய தீர்ப்பில் தவறு என்று உணர்ந்த உடனே தன் உயிரை விட்ட பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்த பூமி, அரியலூர் ரயில் விபத்து ஏற்பட்டவுடன் பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த லால் பகதூர் சாஸ்திரி போன்ற அமைச்சர்கள் வாழ்ந்த பூமி, கும்பகோணம் பள்ளியினுடைய தீ விபத்துக்கு பிறகு நாடு முழுவதும் பள்ளிகளிலே உள்ள கூரைகள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது போல, காவல் நிலையத்தின் விசாரணைகள், காவல் நிலையத்தின் கொலைகள், மரணங்கள் இனி வராமல் இருக்க வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள். பொறுப்புள்ளவர்கள் பொறுப்பற்ற நிலையில் செயல்பட்டால் உடனே அகற்றப்பட வேண்டும். பொறுப்புள்ளவர்கள் பொறுப்பற்ற நிலையில் செயல்பட்டால் உடனே அகற்றப்பட வேண்டும் என்ற நிலை வந்தால் இந்த நாடும் நாமும் உருப்படுவோம். நன்றியுடன் உங்கள் என்னோய்க்கு ஜவகர்.